chats, we undertake orders for all kinds of parties and marriage function. Opposite KSRTC bus stand, Bangalore. For further details, contact Mohan Kumar. Contact number 9964253602. Mohan chats, we undertake orders for all kinds of parties and marriage function. Opposite KSRTC bus stand, Bangalore. For further details, contact Mohan Kumar. Contact number 9964253602. மாட்டிறைச்சிக்கு தடை அப்படின்னு எந்த அதிகாரப்பூர்வமான எந்த உத்தரவும் இல்லை. போலீஸ் துறைக்கு ஏதாவது உத்தரவு வந்துக்குதானா? இல்லை. நகரசபைக்கு ஏதாவது உத்தரவு வந்துக்குதானா? இல்லை. ஆனால் ஏன் இன்னைக்கு மார்க்கெட்டில் மாட்டுக்கறி வெட்ட முடியல அப்படின்றது இன்னைக்கு 10 நாளாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கி கர்நாடகாவில் மாட்டுக்கறிக்கு பசுவதை தடை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் மாட்டுக்கறி வெட்டக்கூடாது, ஸ்லாட்டர் ஹவுஸு செயல்படக்கூடாது அப்படின்னு எந்த விதமான சட்டமும் இல்லை. இப்போ மாட்டுங்க வெட்டணும் அப்படின்னு சொன்னால் புதிய ரூல்ஸ் பிரகாரம் கூட 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மாடு, 13 வயசு இருக்கணும், அந்த மாடுங்களை ஒரு டாக்டர் வெட்டர்னிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் இப்போ மாடு ஸ்லாட்டர் ஹவுஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்லாட்டர் ஹவுஸ் வந்து முனிசிபாலிட்டி கண்ட்ரோலில் இருக்குது. மாடு வெட்டுறதுலேருந்து அந்த மாட்டினுடைய அந்த சாணியிலேருந்து மற்றது என்னென்ன அதனுடைய கழிவுகள் எல்லாம் இருக்குதோ இது எல்லாம் கூட டெண்டர் விடுறாங்க. அப்போ இந்த டெண்டர் எல்லாம் விடுறது யார் அப்படின்னு சொன்னால் முனிசிபாலிட்டி. அப்போ இன்னைக்கு அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் மூடப்பட்டுக்குது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. மாடு வெட்டினா கேஸ் போடுறேன்ட்டு போலீஸ் சொல்லுதுன்றாங்க. கடையை திறந்தா நான் கடையை மூடி கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கர்நாடக மாநிலத்துக்கே இந்த தடையா இல்லை தங்க வயலுக்கு மட்டும் இந்த தடையா என்பது இன்றைக்கு கேள்விக்குறி. பங்காரப்பேட்டில் மாட்டுக்கறி வியாபாரங்குது, கோலாரில் இன்னைக்கு இருக்குது, இன்றைக்கி முல்பாகலில் இருக்குது, பேத்தமங்கலாவில் இருக்குது, கேசம்பல்லாவில் இருக்குது, இன்றைக்கி பெங்களூரில் இருக்குது. அப்போ கர்நாடகத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கெல்லாம் பொருந்தாத ஒரு சட்டம் தங்க வயலுக்கு மட்டும் எப்படி பொருந்தும் என்பது முக்கியமான கேள்வி. எனக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வமான தகவல் பிரகாரம் விஸ்வ இந்து பரிஷத் இன்றைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேலே தான் இன்னைக்கு இந்த மாதிரி மாட்டுக்கறிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பேச்சு தங்க வயல் பூராவும் அடிபடுது. அப்ப அந்த பேச்சு அடிபடுது அப்படின்னு சொன்னா இந்த விஸ்வ இந்து பரிஷத் யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அங்கம் தான் இந்த விஸ்வ இந்து பரிஷத். ஆனா இன்னைக்கு இந்த ஊர்ல 2 வாட்டி 10 வருஷமா எம்எல்ஏவா இருந்த சம்பங்கி ராமக்கா பிஜேபி பார்ட்டியை சேர்ந்த ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, இன்னைக்கு ஆஸ்பிரண்ட் கேண்டிடேட்னு சொல்றவர் கூட தங்க வயல் மக்களுக்காக இன்னைக்கு தங்க வயல் மைனிங் பகுதியில் இருக்கிறவங்க வெறும் ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறான். ஆளை பஸ்ஸில் ஏற்றுறது, எட்டு போய் ப்ரோக்ராமுக்கு நிற்க வைக்கிறது, காட்காட்டி வேலைகள் இன்னைக்கு நடக்குது. ஆனால் இன்னைக்கு தங்க வயல் மக்களுடைய ஜீவாதார உணவு தங்க வயல் அப்படின்னு வரும்போது மாட்டுக்கறிகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த வரலாறு, தங்க வயல்ல பிஜிஎம்எல் மருத்துவமனையில் டாக்டர் சொல்றது நீ மாட்டுக்கறியை சாப்பிடு, மாட்டு சூப்பை குடி, உனக்கு வந்து மார்ச்செலி இன்னைக்கு எந்த வீசிங் ப்ராப்ளம்ங்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ இது வராது. இது குளிர்காலம், இன்னைக்கு புயல் காலம் வந்துக்குது, பனிக்காலம் வந்திருக்குது. அப்போ வீசிங் பேஷண்ட்டினுடைய நிலைமை என்ன? குழந்தைகளுக்கு இன்னைக்கு அப்படி மார்ச்செலி கட்டினா உடனே கொஞ்சம் சூப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பழக்கப்பட்ட இந்த ஊரில் வெறும் தலித்துகள் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்றது இல்லை, விருப்பமுடைய எல்லா சமூகத்தினரும் அந்த மாட்டுக்கறியை இன்னைக்கு சாப்பிட்ற ஒரு நிலைமை இருக்குது. நான் என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் முனிசிபாலிட்டின்னு சொன்னால், பீப் மார்க்கெட் ஏன் க்ளோஸ் ஆச்சு, எதுக்கு க்ளோஸ் ஆச்சு, ஏதாவது நீ போர்டு போட்டுக்கிறியான்னு கேட்குறேன் நான். மார்க்கெட் இன்ஸ்பெக்டர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருந்தா, மார்க்கெட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, கோதுமை இல்லை, மாட்டுக்கு ஆட்டுக்கறி இல்லை, கோழிக்கறி இல்லைன்னு சொன்னால்
அப்போ அதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டியது இந்த நகரத்தினுடைய ஆட்சியாளர்கள். அப்போ மாட்டுக்கறி அப்படின்னு வரும்போது சுமார் 2 லட்சம் பேர் அன்றாடம் வாரத்துக்கு ஒரு முறையோ சாப்பிடக்கூடிய அப்பப்போ பயன்படுத்தக்கூடிய உணவு திடீர் என்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது வெறும் ஒரு சிறுபான்மை மதத்தினர் மாடு வெட்டுறவன் கடை விற்கிறவன் சம்பந்தப்பட்டதில்லை. இந்த மக்களோடோ அவங்களுடைய அன்றாட வாழ்வோடோ பின்னி பிணைந்த ஒரு விஷயம். இதில் அசிங்கப்பட்டு வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த பொருள் இன்றைக்கு விற்பனை ஆகவில்லை என்று சொன்னால் அதற்கு ஏன் நகரசபை ஏற்பாடு செய்யவில்லை என்பது முக்கியமான கேள்வி. 12 வயசுல மாடு அறுத்துட்டுக்கிறான், திருட்டு மாடு அறுத்துட்டுக்கிறான் அப்படின்னு கேஜே ராபர்ஷன் பேட் லிமிட்ல கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிக்குதா? ஆண்ட்ரேஷன் பேட்ல பி ஷாப்லயோ இல்ல ராஜஸ் கேம்ப்ல இருக்கக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இந்த மாதிரி வெட்டினாங்கன்னு ஏதாவது கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிக்குதா? ஆனா கர்நாடகாவிலேயே கோலார்லேருந்து பெங்களூர்லேருந்து மங்களூர்லேருந்து இன்னைக்கு அதிகமான மாட்டு தோள்கள் ஏற்றுமதி இன்றைக்கு நடக்குது. வெளிநாட்டுக்கு மாட்டுக்கறி கர்நாடகாவிலேருந்து தான் அதிகமான ஏற்றுமதி இன்னைக்கு நடக்குது. அப்போ கர்நாடகாவில் மற்ற பகுதியில் விறுவிறுப்பாக நடக்கிற ஒரு வியாபாரம் ஏன் தங்க வயலில் மட்டும் மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே தமிழர்கள் தலித்துகள் என்கின்ற கேவலமா ஏளனமா என்கின்ற பேச்சு கூட இன்னைக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு எக்ஸ்எம்எல்ஏங்க வாயை திறக்கல. பிஜேபிக்கார இன்னுடைய நிலைப்பாடு என்ன? இந்த எம்எல்ஏ இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சோ இல்ல மக்களை சந்திச்சோ இன்னைக்கு இப்படிப்பட்ட வியாபாரிகளை சந்திச்சோ பொதுவா ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தல. குழப்பமான ஒரு சூழ்நிலையில இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதான் மக்கள் பிரதிநிதிய கடமை. ஆனா மக்கள் பிரதிநிதியே அமைதியா இருந்தா மக்கள் யாரிடம் போய் கேட்பார்கள்? இன்றைக்கு போலீஸ் ஒரு பக்கம் அடக்குமுறை நடக்குது, பஜரங்க தள் விஸ்வ இந்து பரிஷத் என்ற அந்த அமைப்பின் பேரால இன்றைக்கு தங்க வயலில் இப்படிப்பட்ட தடைகள் போட வேண்டும் என்கின்ற வேலைகள் நடக்கிறது. பிஜேபியினுடைய அமைப்பு ஆனா அது இன்னைக்கு அதை மறைக்கப்பட்டு மக்களிடம் வந்து இன்னைக்கு ஓட்டு கேட்கப்படுது. இதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டியவர்கள் தவறியவர்கள் நகரசபைதான். அப்படியானால் நகரசபை இதற்கு மக்கள் மத்தியிலே தெளிவான விளக்கத்தை சொல்லணும். ஏன் இந்த மார்க்கெட் நடத்த முடியாது அப்படின்றத இன்னைக்கு சொல்லணும். அப்படி சொல்லலன்னு சொன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும், மக்களை ஒன்று திரட்டி. இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் அமைப்புகள் யாருக்கிட்ட ஓட்டு கேட்க வர? நீ இந்த ஊர்ல வேலை இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை, சுகாதார சீர்கேடு, மைனிங் பகுதியே நாறி கொண்டிருக்கிறது, அதனால் நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள் நிரம்பி இருக்கிறது, மழை காலத்திலே இன்றைக்கு அதிகமாக நோய் பரவி கொண்டிருக்கிறது. இப்படி தங்க வயலிலே தினப்பயணிகள் அன்றாடம் பெங்களூருக்கு போய் கேஜிஎஃப் போறான், அவனுடைய அந்த உழைப்புக்கு அவனுடைய உடல் வலுவுக்கு இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இந்த உணவு இன்றைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் உணவு உண்ணுகின்ற உரிமையை தடுக்கின்ற வேலை தங்க வயலிலே நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் தேர்தல் வருகிறதோ எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை உருவாக்கி அதன் மூலியமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வாக்கை பெறுகின்ற தந்திரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தந்திரம். அந்த வேலையை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விஸ்வ இந்து பரிஷத் மூலியமாக இன்றைக்கு செய்திருக்கிறது என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் தங்க வயல் எம்எல்ஏக்கு கடமை இருக்கிறது இந்த பிரச்சனையிலே உடனடியாக தீர். ஏன்னா நீங்க பிஜேபியினுடைய கவர்மெண்டினுடைய அப்போசிஷன் காங்கிரஸ் எம்எல்ஏ, நீங்க மற்ற கட்சிகளை ஒன்று திரட்டி மக்களுக்கு அநியாயம் நடக்கிற போது இன்னைக்கு நீங்க போராட்டம் நடத்தணும். அப்ப நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்தை நடத்தலன்னு சொன்னா இதற்கு நீங்களும் துணையா, நீங்களும் காரணமா என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகிறது. அதனால் தங்க வயலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்
தாய்மார்கள் வியாபாரிகள் இந்த மாட்டு இறைச்சி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கு வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒன்று ஓரணியில் திரள வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது.